ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கட்சி மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளுக்கிடையே தொகுதி உடன்பாடு எட்டியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மொத்தமுள்ள ஆறு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி இரண்டு தொகுதிகளிலும் தேசிய மாநாட்டு கட்சி மூன்று இடங்களிலும் மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு தொகுதியிலும் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே டெல்லி, உத்தரப்பிரதேசம், குஜராத், ஹரியானா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரிலும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருப்பது மூலமாக பல்வேறு விமர்சனங்கள் சர்ச்சைகளை கடந்து இந்தியா கூட்டணி வலுவடைந்து வருகிறது. மேலும் மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் உடன்பாடு ஏற்பட்டுவிட்டால் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிரான கட்சியாக திகழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி மற்றும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.